SPT Farm YouTube channel நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்க ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பால் உற்பத்தி அதிகரிப்பது எப்படி அப்படின்றத பத்தி நிறைய நண்பர்களுக்கு வந்து டவுட் இருக்கும். அதை எப்படி அதிகப்படுத்துறது அதோட சந்தேகத்தை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா நாலு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வீட்டில் வளர்க்கப்பட்டு வர மாடுகள், பண்ணையில் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்படி பால் உற்பத்தி அதிகரிப்பது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த மாடு வளர்க்குறதே அதனால் ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் மாடு வளர்க்குறோம். பண்ணையாளர்களும் அப்படி தான் வந்து மாடு வளர்த்துட்டு வராங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 2 லிட்டர் பால் கறக்குது மாடுனாக்கா, நாளைக்கு 4 லிட்டர் கறந்ததுனாக்கா இன்றைக்கி 30 ரூபா விற்கக்கூடிய பால் நாளைக்கு வந்து 4 லிட்ரு பால் 120 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ 2 லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா 60 ரூபா தான் போகும். ஸோ அந்த பால் உற்பத்தி எப்படி அதிகரிப்பது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவே வந்து பார்த்தோன்னாக்கா நிறைய நண்பர்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு வந்து இந்த பவுட்ரு கொடுங்க, சார் இந்த வந்து டானிக் கொடுங்க, இந்த மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. எந்த பவுட்ரு மூலியமாகவும் டானிக் மூலியமாகவும் பாலை வந்து அதிகரிக்க முடியாது அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பவுட்ரு டானிக் மூலயமா பால் அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு வந்து கால்சியம் குறைபாடு இந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா அதை சரி செய்தோம்னா நம்ம வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கலாம். மற்றபடி பார்த்தோன்னாக்கா பால் உற்பத்தியை வந்து டானிக் மூலமாகவோ பவுடர் மூலமாகவோ நம்ம வந்து அதிகரிக்க முடியாது அப்படின்றத வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவுபடுத்திடுறோம். பொதுவே ஒரு மாடு வந்து கண் இணைச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு கண் எடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பால் உற்பத்தி வந்து பார்த்தோன்னாக்கா கண்ணுக்கு கண்ணுக்கு மாறுபடும். இதில் வந்து பால் உற்பத்தி குறையுது அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா மாடு வந்து ஒரு மாடு வந்து தலையீத்து கண் இணைச்சு அப்படின்னாக்கா இரண்டாவது ஈத்து சினை பிடித்து கண் போடுறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிடணும். நம்ம வந்து கண் போடுற வரைக்கும் கறந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்காது. அதாவது அடுத்த ஈத்துக்கு அந்த மடியில் வந்து பால் தயார் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு 3 மாதம் கேப் விட்டோம் அப்படின்னாக்கா மட்டும்தான் அந்த மாடு இரண்டாவது ஈத்தில் வந்து பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த மாடு வந்து வருடத்துக்கு ஒரு கன்று அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கண்டினியூவாக அந்த சைக்கிளிங் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் பால் உற்பத்தி வந்து அடுத்தடுத்த ஈத்துக்கு வந்து அதிகரிக்கும். இப்போ மாடு வந்து இந்த வருடம் கன்று ஈன்றது அப்படின்னாக்கா அந்த மாடு திரும்பவும் ரெண்டாவது ஈத்துக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்கா அந்த டியூரேஷன் அதிகமாகுது இல்லைங்களா. தலை ஈத்துக்கும் இரண்டாவது ஈத்துக்கும் இருக்கிற டியூரேஷன் அப்போ அந்த கேப்பில் என்ன ஆகுனா அந்த மடி வத்தி போயிடும். அந்த மடி வத்தி போயிடுச்சு அப்படின்னாக்கா ரெண்டாவது மூணாவது ஈத்துக்கெலாம் வந்து பாலோட கறவை அளவு வந்து ரொம்பவும் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு கன்று அப்படின்ற முறையை வந்து பின்பற்றணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பால் அளவு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பால் அளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்தோன்னாக்கா அந்த மாடு வந்து நம்ம வந்து ஒரு 2 ஈத்துக்கு பயன்படுத்திட்டு மாட்டை வந்து இன்னொருத்தங்களுக்கு விற்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே போய் பால் அளவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரை வந்து அது அடாப்ட் பண்ணிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ மாடு புது இடத்துக்கு போகுது அப்படின்னும் போது பார்த்தோம்னாக்கா ஒரு 7 லேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கான அதாவது அந்த இடத்துக்கான கறையை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 7 to 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி பால் அளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா மாடுகளுக்கு வந்து சரியான முறையில் வந்து பார்த்தோன்னாக்கா உணவு வந்து கொடுக்கணும். அதாவது பசுந்தீவனம், அடர்த்தீவனம், உலர்த்தீவனம் இது மூணுமே வந்து சமச்சீராக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா பால் அளவு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். உங்களுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நம்ம சாப்பாடு உணவு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து காரம், உப்பு, சுகரு இது எல்லாமே கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்மளோட உடம்பும் வந்து அந்த உணவு வந்து சரியாக எடுத்துக்குது. சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், ஆரோக்கியமாக இருக்க மாட்டோம். ஸோ அதே கான்செப்ட் தான் மாடுகளுக்கும். ஸோ சமச்சீரான உணவு முறையை மாடுகளுக்கு வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கறவை திறன் வந்து நல்லாவே கொடுக்கும். அதை தாண்டி வந்து 3 லிட்ரு கறக்கிற மாட்டை வந்து நான் 5 லிட்ரு கறக்க வைக்கிறேன் அப்படின்லாம் யாரும் இறங்காதீங்க, அது சாத்தியமே கிடையாது. ஸோ அதுக்கான எந்த மெடிசனும் வந்து பயன்படுத்துறதுல எந்த பயனும் கிடையாது. இப்போது ஒரு 5 லிட்ரு கறக்கிற மாடு 3 லிட்ரு கறக்குது. ஸோ அந்த 3 லிட்ருந்து 5 லிட்ருக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் இருக்கே தவிர 3 லிட்ரு கறக்கிற மாடை 5 லிட்ரு கறக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு யாரும் இறங்காதீங்க, அது பயன் அளிக்காது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன்.
மாடு வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இயர்லி ஒன்ஸு, அதாவது வருடத்துக்கு ஒரு கன்று பயன்படுத்தினீங்கனாலே தாராளமாக வந்து மாட்டோட கறவை திறன் வந்து கன்றுக்கு கன்று அதிகரிக்கலாம். அதாவது அந்த டியூரேஷன் வந்து தயவு செஞ்சு குறைக்காதீங்க. கரெக்டான சினை பருவத்துக்கு வந்தவுடனே அதுக்கு சினை ஊசி போட்டு வருடாந்திர கன்றுன்ற மாதிரி பாருங்கள். டைம் வந்து எடுத்துக்காதீங்க. இப்போ மாடு வந்து ஒரு 1.5 வருஷம் கறக்குதுன்னா 1.5 வருஷத்துக்கு கறந்துட்டுருக்காதீங்க. ஒரு 7 மாதத்துலேயே கன்றுக்கான அந்த பாலை வந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த ஈத்துக்கு வந்து அந்த மாடு வந்து கறவை கறக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஈத்தில் வந்து பால் கறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறையும். இப்போ வந்து 10 லிட்ரு கறக்கிற மாடு வந்து இரண்டாவது ஈத்தில் 7 லிட்ரு கறக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இப்போ 10 லிட்ரு கறக்கிற மாடு இரண்டாவது ஈத்தில் 12 இல்லை 13 லிட்ரு கறக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது தான் நமக்கும் வந்து காசு சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா தாராளமாக 4 நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும்.